திருச்சி உள்ளூரில் 8 முதல் 9 காலகட்டத்தில் பெரிய குளத்தை வெட்டி மற்றும் ஸ்ரீ வடாலகண்ட ஐயனார் கோவிலை திறந்து வைத்து மாமன்னன் பாவன் அவர்களுக்கு வம்சாவளி வந்த முத்திரைகள் அவர்களால் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. திருச்சி குண்டூரில் கிபி 8-9 நூற்றாண்டில் குண்டூர் பெரிய குளத்தை வெட்டியும் மற்றும் ஸ்ரீ வல்லாளகண்ட அய்யனார் சுவாமி திருக்கோவிலை கட்டியும் மாறன் குவாவன் என்ற முத்தரையர் மன்னரை சிறப்பிக்கும் வகையில் அம்மன்னர் வம்சாவளி வந்த குண்டூரில் வசித்து வரும் முத்திரையர்களால் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் விழா சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் குண்டூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லாளகண்ட அய்யனார் சுவாமி பெரிய திருக்கோயிலை கட்டியும் அதன் அருகிலேயே சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் குண்டூர் பெரிய குளத்தை கடந்த 1000 வருடங்களுக்கு முன்பு கிபி 8-9 நூற்றாண்டில் மாறன் குவாவன் என்ற முத்தரையர் மன்னரால் வெட்டப்பட்டது. தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் துறை சார்பில் 2004 சிறப்பு ஆணையர் ஸ்ரீ ஸ்ரீதர், பதிப்பாசிரியர், தொகுப்பு ஆசிரியர்கள் ஸ்ரீதரன், பத்மாவதி, வசந்த கல்யாணி ஆகியோர் முன்பு பதிவு செய்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நூல் வெளியிட்டுள்ளது. அதில் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகள், குண்டூர் ஏரிக்கரையில் உள்ள கல்வெட்டுகள் அனைத்தும் ராஜகேசரிவர்மன் முதலாம் ஆதித்த சோழன் காலத்தை சேர்ந்தவை. அவ்வூரில் குமிழியை செய்தவன் மாறன் குவாவன் என்பதை இரு கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இப்பெயர் செந்தலை கல்வெட்டில் உள்ள முத்தரையர்களின் பெயர்களுள் ஒன்றாகும். மேலும் இத்திருக்கோயிலில் உள்ள அய்யனார் சிற்பத்தை செய்தது இந்த மாறன் குவாவனே என்று அய்யனார் பீடத்தில் உள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. மாறன் குவாவன் முத்தரையர் மன்னரை சிறப்பிக்கும் வகையில் ஆடி 18 தேதியன்று அம்மன்னரின் வம்சாவளி வந்த குண்டூரில் வசித்து வரும் முத்தரையர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக பூஜைகள் மற்றும் மாபெரும் அன்னதானத்தை வழங்கி முத்தரையர் ரமேஷ், வழக்கறிஞர், குண்டூர் கிராம தலைவர், முதல்கரை பெரிய பட்டயதாரர் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் முத்தரையர்கள் திரு ராஜேஸ்வரன், திரு கோபாலகிருஷ்ணன், திரு கோவிந்தராஜ், சுரேஷ் குமார், செல்வராஜ், பிரபாகரன், சுப்பிரமணி, ரமேஷ், ராஜாத்தி, முருகேஷ், செல்லப்பா, குருபாலன், ஈஸ்வரன், பாலமுருகன், ஆனந்தபாலன், கலியமூர்த்தி, சக்திவேல், செந்தில், முருகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்.